ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம துபாயில் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் விசா நம்மளுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே எடுப்பாங்க. நம்ம கன் ஸ்கேனிங், ஃபிங்கர் பிரிண்ட், நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுப்பாங்க. அப்படி எடுக்கிற ஒரு ப்ராசஸிங்கை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். போகலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, போன வீடியோவில் கமெண்ட் பண்ண சில பேர் ஒரு சில கமெண்ட்ஸை மட்டும் நான் படித்து காமிக்கிறேன். கொஞ்சம் டவுட்ஸும் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம கிளியர் பண்ணலாம். ஃபஸ்ட், பிரதீப் குமார், ஐஸ் டெஸ்ட் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ரோ, ஐ டெஸ்ட் இல்லை ப்ரோ. ஐ டெஸ்ட்டை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக பயப்படாமல் நீங்கள் இங்கே வரலாம். செகண்ட், வீரமணின்னு ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னாக்கா, ப்ரோ ஹெப்பாபட்டிஸ் பி இருந்தால் மெடிக்கல் ஃபிட் ஆகுமா? ஹெப்பாபட்டிஸ் பி அப்படின்னா வந்து ஒரு வேக்சினேஷன், எனக்கு தெரிஞ்சு அதுதான். நீங்கள் வந்து நான் வீடியோ பண்ணுறது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் எனக்கு மெசேஜ் பண்ணி, அதனால் அந்த டீட்டெயில் சரியாக நான் கேட்கல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இது எதுக்காக போடுவாங்க அப்படின்னாக்கா, மஞ்சக்கமால் இருக்கு இல்லையா, பிளட்டில் வந்து மஞ்சக்கமால் இருந்து இந்த வேக்சினேஷன் போடுவாங்க. நீங்கள் கேட்குறதும் அதுதான் நினைக்கிறேன். ஃபிட் ஆகாது ப்ரோ, பிளட்டில் வந்து மஞ்சக்கமால் இருந்தால் ஃபிட் ஆகாது. பட் துபாயை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கும் பிளட்டில் வந்து இந்த மாதிரி மஞ்சக்கமால் இருக்குது, அதனால் அவனால் ஃபாரினுக்கு வர முடியல. அந்த வேக்சினேஷன் போடுங்க, ஹெப்பாபட்டிஸ் பி அப்படின்ற ஒரு வேக்சினேஷன் போடுங்க. உங்களுக்கு பிளட்டில் கிளியர் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். அடுத்தது, ஷாருக் கான், யூ ஆர் வெரி ஹேண்ட்சம் பேபி, யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தாடி நைஸ் பேபி, ஐ லவ் யூ. டேய், இதெல்லாம் என் பொண்டாட்டி பார்த்தாவையா அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அவர் வந்து ரீப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷர்மிளா கே அப்படின்னு சொல்லி கண்ணை இப்படி வச்சுட்டு ஒரு எமோஜி போட்டிருப்பாங்களே, அது வேற யாரும் இல்லை, என் ஒய்ஃப் தான், பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. நல்லா இருந்த குடும்பத்தில் குட்டியாக குழப்பி விட்டியடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் சத்யா சீலன், மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் சென்ட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ, நான் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு அதாவது மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் என் கையில் அது வரல, டைரெக்டாக கம்பெனிக்கு போயிடுச்சு, என்னுடைய ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு. நான் கேட்டால் அவங்க வந்து ரிசல்ட் மட்டும் தான் எனக்கு சொன்னாங்க, நீ பா ஃபிட் அப்படின்னு சொல்லி, அதனால் என்னால் போட முடியல. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸிங் சொல்கிறோம். விசா அப்ளை பண்ணுறது, விசா அப்ளை பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் நடக்கும் சின்னதாக, துபாயில் என்னென்ன நடக்கும், என்ன எப்படி இப்படிலாம் இருக்கணும், எப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி, அதையும் நான் என் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் பார்க்காதவங்க அது போய் பாருங்க நீங்கள். அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு, இது யாருக்கு வைப்பாங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம துபாய்க்கு வரோம் இல்லையா, ஜாபுக்கு ஃபஸ்ட் டைம் வரப்போ ஜஸ்ட்டு ஒன் டைம் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட், நம்மளுடைய ஃபேஸ், நம்மளுடைய ஐ எல்லாம் ஸ்கேனும் எடுத்துட்டாங்கனாக்கா, அதுக்கப்புறம் எத்தனை டைம் நம்ம எத்தனை கம்பெனிக்கு மாறினாலும் அது அப்படியே நிலச்சி நிற்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸிங் நடக்காது, வெறும் உங்களுக்கு விசா ப்ராசஸிங்கும் ஐடி ப்ராசஸிங் மட்டும்தான் நடக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் போனேன், அங்கே வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன், எடுத்தேன். அங்கே அலோடு கிடையாது ஃபோன், அங்கே நீங்கள் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுங்க. அதாவது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் கொடுத்துட்டாங்க, ஒரு டோக்கன் கொடுத்து கொண்டு போய் ஒரு சோஃபாவில் வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சுட்டாங்க. எங்களுக்கு என் கூட ஒரு 30 பேர் இருந்தாங்க, நான் போகும்போது 30வது ஆளாக, அதாவது 12 கவுண்டர் இருக்குது, அந்த 12 கவுண்டரில் வெறும் 2 பேர் தான் வேலை செய்கிறாங்க. 30வதால் நான் போய் அங்கே உட்காந்தேன். ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அப்படி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோ நான் வந்து இந்த வீடியோட கடைசியில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் போட போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நோட் பண்ணிருப்பாங்க. யாராவது என் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா
அந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, இந்த டேட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே ஒரு அப்ளிகேஷன் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டில் அந்த டைமிங்கில் தான் போகணும். அந்த அப்ளிகேஷன்லேயே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க என்னென்ன தேவை, அந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன தேவை அப்படின்னு. அந்த அப்ளிகேஷன் கூட PCR டெஸ்ட், மெடிக்கல் ஃபிட்னஸ் ரிப்போர்ட், அப்புறம் அவ்வளோதான். இது மூணு எனக்கு தெரிஞ்சு, இது மூணு தான், இதுவும் கன்ஃபார்மாக இருக்கணும். என்கிட்ட இல்லை ஆனாலும் ரெக்யூஸ்ட் பண்ணி நான் உள்ளே போயிட்டேன். என்கிட்ட என்ன அப்படி இல்லைனாக்கா ரிப்போர்ட் இல்லை, மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லை, PCR டெஸ்ட் நான் எடுத்துட்டேன் ஆனால் ரிப்போர்ட் இல்லை. அப்புறம் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி உள்ளே போயாச்சு. அதெல்லாம் வேறு விஷயம். இதெல்லாம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும், நம்ம ஹேண்ட்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும், க்ளீனாக இருக்கணும். நெகம் இருக்குல்ல, நம்ம கை நெகம் வந்து கட் பண்ணியிருக்கணும். கை நெகம் இருந்தால் அதாவது நம்ம கிளியராக இல்லைனா, நம்மளுடைய ஹேண்ட் கிளியராக இல்லைனாக்கா, நம்ம கை ஒரு மாதிரியாக ஏதோ க்ளீனாக இல்லை அப்படின்னாக்கா அப்படியே கேன்சல் பண்ணுறாங்க, யோசிச்சுக்கவே மாட்டுறாங்க. 15-20 நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷன் வாங்கி இவனுக்கு வரானுங்களே, யோசிக்காமல் அப்படியே கேன்சல் பண்ணுறாங்க. நான் வேற பயந்துட்டே இருந்தேன், கை வீரல் கைரக வேறையா டக்குன்னு விழவில்லை எனக்கு. அதெல்லாம் பயந்துட்டேன், எங்கே கேன்சல் பண்ணிடுவாங்களோன்னு. அதுக்கப்புறம் சானிடைசர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய ப்ராசஸிங் அதுவும் முடிஞ்சிருச்சு. இது எத்தனை நாளில் நடக்கும் அப்படின்னா, விசா அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும். மெடிக்கல் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து விசா ஸ்டாம்பிங் ஆகி வந்துடும். விசா ஸ்டாம்பிங் ஆகி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கிளாஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் முடிஞ்சு ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அப்ளிகேஷனாக தான், நம்ம கைரேகை இருக்குல்ல அதை வைக்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் ஐடி வரும். இதோடைய டோட்டல் வந்து டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்னாக்கா 40 டேஸ் ஆகுங்க. 40-50 டேஸ் கண்டிப்பாக ஆகும். விசா அடித்து ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஐடி வர வரைக்கும், சப்போஸ் நீங்கள் 3 மந்த்ஸ் விசிட் விசாவில் இருக்கீங்க அப்படின்னு வைங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்கள் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தான் 3 மந்த் இருக்கே, அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளோ சீக்கிரம் விசா அடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு வந்து லூஸில் விட்டுருவாங்க. லூஸில் விட்டு 1st மந்த் விட்டுருவாங்க. நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க ஆனால் விசா ப்ராசஸிங் ஆரம்பிக்க மாட்டாங்க. 3 மாதம் முடிய போகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் விசா ப்ராசஸிங்கே ஆரம்பிப்பாங்க. எப்படி எனக்கு அப்படி தான் நடந்துச்சு, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதனால் என்ன அப்படின்னாக்கா டைம் தள்ளி போகுது. 3 மாதம் இங்கே நம்ம வேலை செய்வோம், 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஐடி வர்றதுக்கு ஒரு 2 மாதம் ஆகிடும். 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம கையில் ஐடி வரும், அந்த சிட்டிசன்ஷிப் அந்த ஐடின்றதே நம்ம கையில் அப்போ தான் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். ஒரு பர்சனலாக ஒரு சிம்மு வாங்கணும்னா, பர்சனலாக வந்து ஏதாவது நம்ம ஏதாவது பண்ணணும், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். மெயினாக வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணால் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். எனக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கிட்ட இந்த மாதிரி எனக்கு தள்ளி போயிடுச்சு. ஸோ எனக்கு ஐடி வந்ததுக்கப்புறம் நான் லைசன்ஸ் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், இன்னும் வரல. ஐடி வந்துச்சுன்னா அதையும் நான் காட்டுறேன். ஐடி வந்ததுக்கப்புறம் லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். அந்த லைசன்ஸ் வீடியோ விலாக் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது லைசன்ஸோடைய ப்ராசஸிங் எப்படிங்கெல்லாம் பண்ணுறாங்க, எத்தனை டெஸ்ட்டு நடக்குதுன்றது டீட்டெயிலாக வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் ஐடி வரட்டும், அந்த ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம். அடுத்தது வந்து ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக தான் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை நான் வந்து அப்லோடு பண்ணுறேன். அந்த ஆஃபீஸ்க்கு வெளியே எப்படி இருந்ததுன்னு ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு தெரியாமல் நான் எடுத்திருந்தேன், அதை பாருங்கள். பார்த்துட்டு எல்லா ரிஸ்க்கும் உங்களுக்கு அதாங்க எனக்கு தேவை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கூட வேணாங்க, ஷேர் கூட வேணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போதும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாடா, பை பை. ஆக்சுவலி அந்த வீடியோவில் ஒன்றுமே தெரியல, அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் அந்த வீடியோ இப்போ தான் பார்த்தேன், நான் என்னுடைய பேக்கெட்டில் வச்சுட்டு எடுத்தேன், அது சரியாக கவர் ஆகலை. அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், சாரி.